வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் ராஜலட்சுமி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். சீசனல் சேஞ்ச் ஏற்படும் போது இந்த காலம் மாற்றுறதுனாலே பல பேருக்கு பல விதமான நோய்கள் வரும். ஒரு சிலருக்கு வந்து டக்குன்னு சளி பிடிச்சி குணமாயிடும். இந்த ஆஸ்மா தொந்தரவு உள்ளவர்களுக்கு மட்டும் இந்த சீசன் வரும்போதே ஒரு பயம் இருக்கும், ஐயோ நமக்கு எப்படி இருக்க போதும், மார்னிங் டைம்ல ரொம்ப அதிகமா இருக்குமே மூச்சு திணறல்னு சொல்லிட்டு. இப்படிப்பட்ட ஒரு சிலர் இருந்தாலும் ஒரு சிலருக்கு லைட்டா ஆஸ்மா இருந்தாலே ஒரு அடிக்ஷன் மாதிரி பஃப் எடுத்துக்க கூடியவங்களும் அதிகப்படியானவங்க இருக்காங்க. இந்த ஆஸ்மா அடுத்தடுத்த ஜென்ரேஷன் எங்க பாட்டிக்கு இருக்குப்பான கண்டிப்பா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெடிக்ஷன்ல இருக்கவங்களும் இருக்காங்க. நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. இதுல ஆஸ்மா யாருக்கு நிஜமாலே வந்திருக்கு, எதனால் இந்த ஆஸ்மா வருது, இது எப்படி குணப்படுத்தலாம், அதை பத்தி சொல்லுங்க மேம். கண்டிப்பாக ஆஸ்மா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குணப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அந்த குளிர்காலம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டர் தான். ஸோ ஆஸ்மா அப்படிங்கிறது மோஸ்ட் ப்ராப்ளி 90% வந்து அதிகமாக பரம்பரை சார்ந்து தான் வருது. ஸோ ஜெனடிக் ஓரியன்டாக தான் இருக்கும். ரொம்ப ரேராக தான் நம்ம சரியாக ட்ரீட் பண்ணப்படாத ஒரு சிஓபிடியோ இல்லை வேறு சைனசைட்டிஸ் க்ரானிக்காக இருக்கிறதோ அது பிராங்கியல் ஆஸ்துமாவாக கன்வெர்ட் ஆகுவது ரொம்ப ரேர் தான். ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் கன்வெர்ட் ஆனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அடுத்த ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்துமாவை வந்து அந்த மியூட்டேஷன் சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த ஜீனில் வந்து திரிவு நிலை ஏற்பட்டு அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஆஸ்துமாவாக வந்து போகும். ஸோ இந்த ஆஸ்துமாவில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, யூஸ்வலாக நம்ம நார்மல் ப்ரீத்திங் என்ன அப்படின்னா, ஸோ அந்த காற்று இழுக்கக்கூடிய நேரம் குறைவாக இருக்கணும், அதை விட கொஞ்சம் ஒரு டபுள் மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வைத்துக்கொள்ளக்கூடிய நேரமாக இருக்கணும், அது மாதிரி வெளிவிடக்கூடிய நேரம் வந்து அதிகமாக இருக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, அப்போ தான் ஏன்னா சுவாசங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, மூக்கில் ஏதோ காற்று போகுது வருது அப்படிங்கிறது கிடையாது, அதுதான் வந்து நம்ம உடம்புக்கு வந்து மெயின் விஷயம். ஏன்னா நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், சித்தர்கள் விடுங்க, இன்றைய காலகட்டத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து சித்தர்கள் மாதிரி வாழ்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உணவு இல்லை, எதுவுமே இல்லை, தண்ணி குடிக்கிறது இல்லை, ஆனால் காற்றை சுவாசிச்சே வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அவ்வளோ ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது, ஆனால் அது நமக்கு கஷ்டமான விஷயம். ஏன்னா இன்று வாழக்கூடிய சூழ்நிலையில் நம்ம கரெக்டாக வந்து சுவாசிக்கிறது கிடையாது, ஏதோ ஒன்று அப்படி இழுக்கிறோம், பாதி பேர் வந்து மூக்கு வழியாகவே நம்ம சுவாசிக்கிறது கிடையாது, வாய் வழியாக சுவாசிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நம்ம செல்களுக்கு, ஒவ்வொரு செல்களுக்கும் உணவை விட நீரை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று. அந்த காற்று வந்து நம்ம நுரையீரலில் நிறைய நேரம் தங்கியிருந்தால் தான் ஸோ நுரையீரல்லேருந்து மற்ற இடத்துக்கு போகும். நம்ம அவசர அவசரமாக சுவாசிச்சு அவசர அவசரமாக வெளியே விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த காற்று நமக்கு தேவையான அளவு கிடைக்காது. இந்த பிராங்கியல் ஆஸ்துமாவில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ப்ராப்ளி பிராங்கியல் ஆஸ்துமாவில் இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து சில குழந்தைகளுக்கு ஒரு 8 வயதில் 9 வயதுலேயே அது ட்ரிகரிங் ஃபேக்டர் வந்துடும். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கிடையாது. நம்ம யூஸ்வலாக நம்ம குன்மம் கேஸ்ட்ரிக் அல்சரை பற்றி இது பண்ணுறப்ப இந்த ஹெச்பைலோரிக்கு நிறைய ஆன்டிபயாட்டிக்ஸ் அந்த மாதிரி எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆன்டிபயாட்டிக்ஸ் எடுக்கிறப்ப இந்த குழந்தைகளோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாயிடுது. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த அல்சர் வர்றதில்ல, அந்த ஹெச்பைலோரி இருக்கிறது கிடையாது. ஆனால் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிராங்கியல் ஆஸ்துமா அலர்ஜிக் கண்டிஷன் வருது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்க இந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷன் ட்ராவல் பண்ணுறப்ப அவங்க ஃப்யூச்சரில் பிராங்கியல் ஆஸ்துமா, ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு இப்போ கொஞ்சம் ஏர்லியராகவே வர ஆரம்பிச்சிருது. சிலருக்கு கொஞ்சம் டீனேஜில் வரும், சிலருக்கு வந்து வயதானவர்களுக்கு வரும். எல்லோருக்குமே வந்து சிறு வயதிலேயே பிராங்கியல் ஆஸ்துமா வரணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. ஸோ அந்த மாதிரி லேட்டர் ஸ்டேஜில் வர்றப்ப அவங்களுக்கு அந்த சுவாசிப்பதில் வந்து ரொம்ப சிரமம் ஏற்படும். இவங்களுக்கு வந்து ஆரம்ப கட்டத்தில் சைனசைட்டிஸ் மாதிரி காமிக்கும், பட் சைனசைட்டிஸ் கிடையாது, அது அது இன்ஃப்ளமேஷன் ஆகுது. சைனசைட்டிஸ் மாதிரி இந்த மூக்கின் அருகில் உள்ள அந்த துவாரங்களில் வந்து அந்த மண்டை கபால என்பு ஓட்டையில் அந்த எம்டி ஸ்பேஸில் அந்த நீர் கோர்க்குது, தும்மல் இந்த மாதிரி இருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அப்பயும் நம்ம வந்து அதை சுதாரிச்சுக்கணும். சுதாரிச்சுட்டு அது எப்படி அந்த கழிவுகளை எப்படி வெளித்தள்ளணும் அப்படின்னு நம்ம பல பேர் யோசிக்கிறதே கிடையாது, எனக்கு இந்த வேலை இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நம்ம லைஃப்பில் நம்ம எல்லாமே நமக்கு இன்ஸ்டண்ட்டாக வேணும்னு தான் இது பண்ணுறோம். இன்றைக்கி ஒரு கஷாயம் கூட வந்து மருத்துவர்களாகிய நாங்களும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு கஷாயம் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் நாங்கள் தள்ளப்படுறோம். ஸோ இன்ஸ்டண்ட்டாக கொடுக்குறது என்றைக்குமே க்ரானிக்காக நமக்கு ஒரு ரிலீஃபோ இல்லை ஒரு க்யூரோ கொடுக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டு என்ன பண்ணுறோம், நம்ம உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கம்மி பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ கம்மி பண்ண ஆரம்பிக்கிறப்ப அது க்ரானிக்காக அதுக்கடுத்து என்ன பண்ணும், அந்த இன்ஃபெக்ஷனை தடுக்கணும் அப்படிங்கிறது அந்த முன்னாடி இருக்க ஃபஸ்ட் அந்த ஃபைட்டிங் மெக்கானிசம் பண்ணுறது கிடையாது. ஸோ அதையும் தாண்டி நுரையீரலுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த சுவாச குழல்கள் இருக்குது பார்த்திங்களா, அங்கே அந்த இன்ஃபெக்ஷன் போக ஆரம்பிச்சிட்டு
எல்லோருக்குமே இப்போ நம்ம முன்னாடி சிஓபிடி வந்து இது பண்ணோம், அதாவது நாட்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய்க்கு சிஓபிடி, அதுலேயும் இந்த மாதிரி இருக்கும். பட் அது ரொம்ப ரேராக தான் வந்து வரும், அது இன்ஃபெக்ஷன்ஸை வந்து வெளித்தள்ளப்படும். பட் அவர்களை விட இந்த பிராங்கியல் ஆஸ்துமா இந்த ஜெனடிக் ஃபேக்டரில் இருக்கவங்களுக்கு ஈஸியாகவே வந்து அந்த சுவாச குழாய்களில் உள்ள இருக்க அந்த சளிச்சவ்வுகள் வந்து அடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அடைக்க ஆரம்பிக்கிறப்ப அவங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு குறுகிய விட்டம் தான் இருக்கும், ஒரு டயமீட்டர் இருக்கும். ஸோ காற்றோட இன்ஃப்ளோ வந்து அவ்வளோவா வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கிறது கிடையாது, நுரையீர்களுக்கும் நுரையீரலுக்கும் வந்து காற்று அவ்வளோவா கிடைக்கிறதுல. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான பிராங்கியல் ஆஸ்துமா பேஷண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நாட்பட்ட வந்து ஒரு இன்ஹேலரோ இல்லை நெபிலைசரோ எடுக்கிறாங்கன்னா இந்த மருந்துகள், இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. சிலது ப்ராங்கோ டைலேட்டர் இருக்குது, சில விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீராய்ட்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ ப்ராங்கோ டைலேட்டர் ரொம்ப நாள் அப்படி எடுத்துக்கிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லங்ஸ் வந்து அந்த இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, லங்ஸுக்கும் எப்படி நம்ம இருதயத்துக்கு சுருங்கி விரிகிற மாதிரி தன்மைகள் இருக்குதோ அதே மாதிரி ஒரு சில வகையான மூமெண்ட்ஸ் வந்து கான்ட்ராக்ஷன் விஷயம் இந்த நுரையீரலுக்கு வந்து இருக்குது, அந்த மாதிரி வந்து நடப்பது கிடையாது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இது அதுக்கு தெரியாது, இங்கே மட்டும்தான் போய் நம்ம அகலப்படுத்தணும். ஸோ கடைமட்டத்துக்கும் போயிடும், போய் அந்த நுரையீரலை வந்து அந்த உள்ளே இருக்க அந்த காற்றறைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சுருங்கி விரியும் தன்மை இல்லாமல் அகலப்பட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகிறப்ப நாட்பட்ட நிலையில் வந்து அந்த நுரையீரல் வந்து செயல் இழப்பதற்கு வந்து அதிக வாய்ப்புகள் இருக்குது. இது இன்ஃப்ளேட் ஆகி அப்படியே இருக்கிறப்ப அது ஒரு கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்கும். ஸோ பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருதயம் இருக்கும், இருதயம் சுருங்கி விரிகிற தன்மை இருக்கு. ஸோ அதுக்கு வந்து ஒரு நெருக்கத்தன்மை வந்து வரும், அப்போ அதுக்கு சுருங்கி விரிகிறதுல வந்து கஷ்டம் ஏற்படும். ஸோ அதனால தான் பல பேர் குறிப்பாக முதியவர்கள்லாம், முதியவர்கள்னு நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 வயதுக்கு மேலேயே, 55 வயதுகள், ஏன்னா முன்னாடி வந்து 70s இருந்து இன்றைக்கி 50s அந்த நிலைமையில் தான் இருக்காங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க எனக்கு ஆஸ்துமா தான் ரொம்ப காலமாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு படபடப்பு இருந்தது, அப்புறம் டாக்டர்கிட்ட கேட்டப்போ எனக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும், இதெல்லாம் எதனால அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் சரியாக போகாத காரணத்தால். பட் நமது பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ப்ராங்கோடைலேட்டர் அப்படின்னு கொடுக்குறதுல. ஸோ ஃப்ளம் யூஸ்வலாக நம்ம மெடிசன்ஸை எடுத்தவொடனே அவங்களுக்கு சளிகள் வந்து வெளியே ஆரம்பிக்கும், நீர் நிறையா வருதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நமக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா எதுவுமே நமக்கு நடக்கக்கூடாதுன்னு. பட் இந்த மாதிரி அவங்க வெளியே வர்றப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க லங்ஸ் நல்லா க்ளீன் ஆகும். ஸோ கழிவுகள் வெளியே போகிறப்ப அவங்களுக்கு அந்த பெர்மனன்ட் க்யூர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத அதை பார்த்து அதையும் நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னா பிராங்கியல் ஆஸ்துமா அப்படி ஒன்றும் கண்டிப்பாக க்யூர் பண்ண முடியாத ஒரு விஷயம் இல்லை. இன்னொரு விஷயம், இங்கே நம்ம மட்டும் நம்ம சரி பண்ணல. ஸோ இந்த மாதிரி நம்ம சேஞ்சஸ் பண்ணி நம்ம சில இது கொண்டு வர்றப்ப கண்டிப்பாக அது நம்ம ஜெனட்டிக்லேயும் சில இதை கொண்டு வரும். இப்போ ஒரு இந்த ஆஸ்துமா இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கண்டிப்பாக இன்றைக்கி வர்றவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா பாட்டிக்கு இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அப்போ ஒரு 3 generations இருக்குன்னா அடுத்து ஒரு 4th generation வர்றப்ப ஒரு பிராங்கியல் ஆஸ்துமா இல்லாத ஒரு ஜென்ரேஷனை கண்டிப்பாக கொண்டு வர முடியும். அதற்கு கண்டிப்பாக நாமும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிக்கங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே மேம், நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? ஆ மேம், என் பேர் சௌமியா. எங்க இருந்து கால் பண்றீங்க? சென்னையில இருந்து. மேம் உங்களுக்கு இன்டைஜஷன் ப்ராப்ளமாவே இருக்கு. ஓகேமா, உங்களோட வயசு என்னம்மா? அதனால 27 மேம். ஓகேமா, தொடர்ச்சியா பேசலாமா? டாக்டர் நேபில் தான் இருக்காங்க. ஆ ஓகே. வணக்கம் சௌமியா. ஆமா சொல்லுங்கம்மா. மேம் எனக்கு एक्चुअली இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கு, ஆனா அதனால கால் வலிக்குமா? ஏனா ஒன் சைடு கனமாகவே இருக்கு அந்த லெஃப்ட் சைடு ஃபுல்லா. கண்டிப்பாக கண்டிப்பாக, அதாவது இன்டைஜஷனால கால் வலி மட்டும் இல்ல, இன்டைஜஷனால செரிமானம் சரியில்லைனா எல்லா நோய்களும் வந்து வரும்மா. இன்டைஜஷன் நீங்க எதை வச்சு சொல்றீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு சொல்லுங்கம்மா. இல்ல ஜீர்ணிக்கவே மாட்டேங்குது, சாப்பிட்டா எடுத்துக்கவே மாட்டேங்குது சாப்பாடு, ஃபுட் எடுத்துக்க மாட்டேங்குதுனா எதிர்கழிச்சிட்டு வருதாமா? என்ன மேம்? ரிஃப்ளெக்சஸ் இருக்கா, எதிர்கழிச்சிட்டு வருதா உணவு? இல்ல ஃபர்ஸ்ட் இருந்தது, ஆனா இப்போ இல்ல. இப்போ இல்ல, இப்போ என்ன இருக்கு? எடுத்துக்க மாட்டேங்குதுனா எதை வச்சு சொல்றீங்க நீங்க? இன்னும் இப்போ ஒரு 2 நாளா கை லெஃப்ட் சைடு ஹேண்ட் கை கால் ஃபுல்லா வெயிட்டா இருக்க மாதிரியே இருக்கு. ஓகே, அதனால இந்த பிரச்சனை ஏதாச்சும் இருக்குமா, இன்டைஜஷன் இருக்குமா அப்படின்னு தெரியல. ஓகேமா, மலச்சிக்கல் இருக்கா? ஆ அது இருக்கு மேம். ஓகே, நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க, கண்டிப்பாக இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்றேன். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செரிமானம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா மருத்துவ மாமேதை நான் பல தடவை சொல்லியிருக்கேன், ஹிப்போக்ரேட்ஸ், நம்ம உடல்ல இருக்க எல்லா வியாதிகளும் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கட்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது நம்ம உணவு குழாய் அது நமக்கு சீரா செயல்படல அப்படின்னா
எல்லா நோய்களும் வரும் அப்படின்னா, யூஸ்வலாக நம்ம பாரம்பரிய மருத்துவம், சித்த மருத்துவம், ஆயுர்வேதமும் அதான் சொல்லுது. இதையே தான் வந்து பார்த்திங்கன்னா நவீன மருத்துவத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிடப்படுது. ஆனால் அதை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்கிறதில்ல. என்ன காரணம், ஏன் இதுக்கும் அதுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு உணவு நம்ம சாப்பிட்றோம். ஸோ உணவு சாப்பிட்ட பிறகு அந்த உணவுக்களாய் போய் அடுத்து வந்து வயிற்றுக்கு போகும். இந்த உணவானது நம்ம பசிச்சு சாப்பிடணும், அது நம்ம சாப்பிட்றதே கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சாப்பிடணும், மதியம் சாப்பிடணும், இரவு சாப்பிடணும், இல்லைனா ஐந்து வேளை சாப்பிடணும். பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பசி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. அது ஒரு சைக்கலாஜிக்கல் பசி தான் நமக்கு இருக்குது. இந்த டைம் ஆச்சுன்னா நம்ம சாப்பிட்ணுங்கிற ஒரு பசி, அதுதான் நம்ம செய்யக்கூடிய முதல் தவறு. இந்த பசி இல்லாத நேரம் நம்ம அந்த உணவு உள்ளே எடுக்கிறப்ப உங்கள் எண்ணம் அப்படி இருக்கலாம், ஆனால் அந்த நேரத்தில் அந்த தேவையான ஒரு விஷயம், நம்ம செல்களுக்கு தேவையான அந்த போஷாக்கு இருக்கிறப்ப தான், அந்த தேவைங்கு இருக்கிறப்ப தான் உணவு அங்கே போகிறப்ப அதை செரிமானம் பண்ணுவதற்கு என்சைம்ஸ் ஆனாலும் இல்லை ஆசிட்னாலும் வரும். ஸோ அந்த மாதிரி வராது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாஷியலாக அறகுறையாக வந்து பார்த்திங்கன்னா செரிமானம் ஆகும். ஸோ செரிமானமாகி அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெருங்குடல், சிறுகுடல் இங்கே போய் அங்கே தேவையான இடத்துல சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஆனால் இங்கே எதுவுமே வந்து கரெக்டாக இல்லாதனால அந்த அஜீரணமான பாதி இதாக வந்து செரிமானமான உணவுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த ப்ரோட்டீன் பிளாக்ஸ் இருக்கும். மோஸ்ட் ப்ராப்ளி நம்ம எடுக்கக்கூடிய உணவு வந்து மூணு பேஸில் தான் இருக்கும். ஒன்று வந்து மாவுச்சத்து, இன்னொன்று வந்து புரதச்சத்து, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த கொழுப்பு சத்து சார்ந்த உணவுகள் தான் வந்து மேஜர் காம்போனன்ட் இந்த வாதத்தில் வந்து. இப்போ இது சரியாக செரிமானம் ஆகாதப்ப மெட்டபாலிசம் அப்படிங்கிறது கல்லீரலில் சரியாக நடக்காது. இந்த உணவு வந்துருச்சு, இது இப்போ வந்து இந்த மாவு சத்தை செரிமானம் பண்ண நீ இதை அனுப்பு, கொழுப்பு சத்தை இது பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பைல் ஜூஸ் அனுப்புங்க, ஃபேட் அப்படின்னு ஒவ்வொரு விஷயம் அந்த கல்லீரல்லேருந்து போகும். அது அங்கே நடக்காதப்ப இந்த ப்ரோட்டீன் சரியாக அது பிரேக் ஆகாமல் அது சரியாக உட்கிரகிக்காதப்படாதப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோட்டீன்ஸ் தான் எல்லா இடத்துலையும் போய் தங்கும். ஸோ இதைத்தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாதம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இந்த வாதம் அங்கங்கே போய் அந்த வாதம்ங்கிறது என்னது, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரோட்டீனோட அந்த என்சைம்ஸோட இல்லை அந்த திரவ நிலைகளில் போய் தங்குறப்ப நமக்கு வந்து உடம்பு வந்து வயிறு வந்து ஒரு ப்ளோட்டிங்காக, வயிறு வந்து உப்புசமாக இருக்கும், அந்தந்த இடத்துல ஏதோ கேஸ் வந்து இதாகிற மாதிரி இருக்கும். இதனால் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்குது. நம்ம யூஸ்வலாக நம்ம முதுகு தண்டுவடம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு வரிசையான சின்ன சின்ன எலும்பு துண்டுகள் வெர்டிப்ராஸ் மாதிரி இருக்கும். இந்த இது அங்கே போய் இருக்கிறப்ப அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரத்த நாளங்கள் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அங்கேயும் சின்ன சின்ன பிளாக்ஸ் மாதிரி ஏற்படுறப்ப அப்போ அங்கே ஒரு காற்று அறைகள் போய் இது பண்ணுறப்ப அதை ஒரு டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ டிஸ்டர்ப் பண்ணுறப்ப நமக்கு உடம்பும் ரொம்ப வெயிட்டாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதுகு தண்டுவடத்துலையும் அந்த இது டிஸ்டர்ப் ஆகிறப்ப உங்களுக்கு நர்வ் வந்து கம்ப்ரெஷன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து வலி ஏற்படலாம். சிலருக்கு வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்பு பகுதிக்கு மேலே முதுகு பகுதியில் அப்படி அழுத்தினோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஏப்பம் விடுவாங்க. எங்கேருந்து அந்த ஏப்பம் வருதுன்னா இந்த காரணங்களால் தான். பருப்பு சாப்பிட்டா வந்து பார்த்தீங்கன்னா வாதம் ஏன்னு சொல்கிறாங்கன்னா, உணவு முறை மேலே குற்றம் கிடையவே கிடையாது. அந்த உணவை நம்ம சரியாக வந்து தேவையான நேரத்தில் எடுக்கலை, அது சரியாக செரிமானம் செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம நம்மளை தயார் பண்ணிக்கல. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பருப்பால் வாதம் ஆகாது, ஆனால் தேவையாக இல்லாமல் நம்ம எடுக்கிறனால. அடுத்த ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க, மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னு. மலச்சிக்கல் ஒரு உணவு நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது செரிமானமாகி வெளித்தள்ளப்பட்ட பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வேளை உணவு எடுக்கணும். அதுதான் ஒரு கரெக்டான விஷயம். இன்று மேற்கத்திய நாடுகள் வந்து சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மூன்று நாட்கள், நம்ம கொஞ்சம் குவான்டிட்டி எடுத்தால் மூணு நாள் கழித்து கூட நம்ம டாய்லெட் போய்க்கலாம். அது வந்து தவறான ஒரு விஷயம். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு இட்லி எடுக்கிறீங்களா, ஒரு வாழைப்பழம் எடுக்கிறீங்களா, அது மழமாக வந்து வெளியே தள்ளப்படணும். ஏன் நம்ம விரதம் முறைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, விரதம் இருந்தோம் அப்படின்னா மறுநாள் வந்து ஏன் அகத்திக்கீரையோ அந்த குளிர்ச்சி தன்மை கொடுக்கறதையோ இல்லை ஃபைபர் கண்டென்ட் உணவை எடுக்க சொல்கிறாங்கன்னா, நீ அன்று விரதம் இருந்தாலும் அன்றைக்கி அந்த தண்ணி குடிச்சிங்களா, இல்லை ஏதோ ஒரு வேறு பழங்கள் மாதிரி ஏதாவது சாப்பிட்டிங்களா, இல்லை வேறு ஏதாவது என்ன சொல்கிறது பாயாசம் மாதிரி குடிச்சிங்கன்னா கூட அந்த ஃபைபர் கண்டென்ட் அந்த உணவு அந்த திட உணவு கொஞ்சமாக இருந்தாலும் அது வெளித்தள்ளப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அது வெளித்தள்ளப்படாமல் இவ்வளோ ஒரு சின்ன குவான்டிட்டி கீழே இருந்தாலும் அதிலிருந்து தேவையில்லாத வாயுக்கள் எழு. இப்போ நம்ம ஒரு ட்ரைனேஜே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப தேங்கி இருந்துச்சுன்னா அதுலேருந்து விஷவாயு வருதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி வாயு தான் நம்ம உடம்புல வரும். அது எங்கே போகும், நம்ம உணவுக்குழாய் வெளியாக தான் போகும். அதுக்கு அமிலத்தன்மை இருக்கும். அப்போ உணவுக்குழாய்கள் ஃபுல்லாக என்ன இருக்கும், உள்ள சளிச்சவு மாதிரி இருக்கும். அப்போ அது புண்கள் ஏற்படும். அப்போ மேலே வர்றப்ப அது வயிற்றிலையும் போய் தாக்கும், தொண்டை அப்படிலாம் பார்க்க இது பண்ணுறப்ப எல்லாம் ஒரு சீரியஸாக கனெக்டடான ஒரு விஷயம்தான். அதனால் இதை தவிர்க்கணும் அப்படின்னா என்ன மருந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிறத யோசிக்கிறத விட மொதல் பசிச்சு சாப்பிட்றோமா அப்படிங்கிறத புரிஞ்சு பண்ணாலே வந்து சரியாயிடும் சகோதரி. ஸோ நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து டீடாக்சிஃபை பண்ண மெடிசின் எடுத்துக்கணும். கழிச்சலாகவும் எடுக்கலாம், வாந்தியாகவும் எடுக்கலாம்.
அது உங்களுக்கு என்ன நாடி இருக்குது அப்படின்னா அருகாமையில் உள்ள சித்த மருத்துவர்களை அணுகினீங்க அப்படின்னா உங்களோட நாடியை பார்த்து உங்களுக்கு என்ன வகையான கழிவுகளை கழிச்சல் மருந்துகளை கொடுக்கலாம். கழிச்சல் அப்படிங்கிறது நான் இங்கே பேதி மட்டும் சொல்ல, வாந்திக்கு கொடுக்கலாமா இல்லை வியர்வைக்கு கொடுக்கலாமா அதுவாங்க. அதை சரி பண்ண பிறகு நீங்கள் உணவு முறையை சரி பண்ணிங்கனாலே எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். நன்றி. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? உங்க வயது என்னங்க சார் என்னங்கய்யா? இருக்கு இந்த மாதிரி ஆனப்ப உங்களுக்கு ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்களா? எதுக்காக மாத்திரை கொடுத்திருக்காங்க? அது அந்த கண்ணு சீனா போன்னு சொல்றதுக்கும் அந்த வாய் கொஞ்சம் கிராஸ் ஆனதுக்கும் அதுக்காக மாத்திரை கொடுத்துருக்காங்க. ஓகே, இது உங்களுக்கு அதாவது என்ன காரணங்களால வரும்னு கேக்குறீங்களா? என்னென்ன காரணங்களால வரும்? ஏன்னா பொதுவா எல்லாருக்கும் பல சந்தேகங்கள் இருக்கும், எல்லாருக்கும் பிபி ஜாஸ்தி தான் ஆகுமா இல்ல வேற ஏதாவது பிரச்சனைகள். யூஸ்வலா நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா பெல்ஸ் பால்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா வாய் கண்கள் இது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து டிவியேட் ஆகி கோணிக்கிட்டு இருக்கிற மாதிரி வரும். உங்களுக்கு கைகால்களும் அந்த மாதிரி ஆயிருக்காங்கயா? ஓகே, ஐயா லைன்ல இல்லை. ஸோ இவர் மோஸ்ட் ப்ராப்ளி சொல்கிறது ஃபேஷியல் பால்சி, பெல்ஸ் பால்சி, அந்த இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இது யாருக்கெல்லாம் வரலாம்? யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முகத்தில் இருக்கும் அந்த தசைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் நர்வ் இருக்குது. ஸோ 7 வந்து பார்த்தீங்கன்னா மூளையிலிருந்து வரக்கூடிய நரம்புகள் இருக்குது. ஸோ அதில் வந்து பாதிப்புகள் ஏற்பட்டுச்சுன்னா தான் வந்து என்னென்னா அந்த தசைகள் வந்து செயலிழக்க ஆரம்பிக்கும். ஸோ ஒரு பக்கம் மட்டும், சப்போஸ் மூளையின் வலதுபுறம் வந்து பாதிப்படைஞ்சிச்சு அப்படின்னா இடது பக்கம் வந்து பாதிக்கப்படும். அதே மாதிரி இடது பக்கம் பாதிப்படைஞ்சிச்சுன்னா வலதுபுறம் வந்து பாதிக்கப்படும். இது என்ன காரணங்களெல்லாம்? ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபி. ஸோ பிபி அப்படிங்கிறது வந்து அன்கன்ட்ரோலபிள் இல்லாமல் ரொம்ப ஜாஸ்தி ஆகிறப்ப, திடீர்னு ரொம்ப அதிகம் ஆகிறப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். அதே மாதிரி க்ரானிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக மோஸ்ட் ப்ராப்ளி இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மது அருந்துபவர்களுக்கு வந்து ஏற்படும். ஸோ மது அருந்துபவர்களுக்கு ரொம்ப க்ரானிக்காக வந்து அது குடிச்சிட்டே இருக்கப்ப அவங்க ரத்த ஓட்டம் வந்து சீராக இருக்காது. ஸோ சீராக இருக்காதப்ப வந்து இன்ஃபாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, மூளையில் இருக்கக்கூடிய நிறைய ஹெமிஸ்பியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த ரத்த ஓட்டம் இல்லாத சமயத்தில் அந்த பகுதி அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற பகுதி வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்படையும். அந்த மாதிரி விஷயத்துலையும் இந்த பாதிப்படையும். அடுத்து தேர்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரொம்ப காலையில் ட்ராவலிங் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி விஷயம் இல்லை. ரொம்ப ஐயா வந்து ஹைதராபாத் சொன்னார். ஸோ இல்லை குளிர்ச்சியான இடங்களில் இருக்கிறவங்க அந்த ட்ராவல் பண்ணுறப்ப அந்த காற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம குளிர்ந்த காற்று நம்ம காதுக்குள்ளே போகிறப்ப வந்து அது அந்த நரம்புகளை வந்து முக நரம்புகளை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் அந்த குளிர்ச்சி தன்மை. ஏன்னா நம்ம காது தான் நம்ம எப்படி நிற்கணும் நடக்கணும் அப்படிங்கிறத அந்த பாஸ்டரை வந்து பேலன்ஸாக இருக்க டிசைட் பண்ணுறது.
அதுவும் அதை டிசைட் பண்ணுறது. இன்னும் நம்ம உடம்போட அந்த உஷ்ணம் சீதோஷ்ண நிலை அதை வந்து டிசைட் பண்ணுறது. ஸோ அந்த டிஸ்டர்ப் ஆகிறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டக்குனு இந்த ஃபேஷியல் நர்வ் வந்து பாதிப்படைக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்திலும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது. என்ன காரணங்களால் வந்துச்சு அப்படின்னா அதை பார்த்து ட்ரீட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஹைப்பர் டென்ஷனால் வந்துச்சு அப்படின்னா ஓகே, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா முகவாதத்திற்கோ இல்லை பக்கவாதத்திற்கோ சித்த மருத்துவத்தில் மிக அற்புதமான மருந்துகள் இருக்குது. ஃபுல்லாக ரிவர்ஸ் ஆகி நடக்கவே முடியாமல் கீழே இருந்து விழுந்தவங்களோ இல்லை ஃபேஷியல் பால்சி வந்தவங்களோ திரும்பி வருவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இருந்தாலும் திருப்பி ஐயா சொன்ன மாதிரி திருப்பி ரீஅக்கர் ஆகிக்கிட்டே இருக்குன்னா அவர் வந்து என்னங்கிற காரணம் பார்க்காம இருக்கலாம். திருப்பி ரீஅக்கர் ஆகுதுன்னா அவங்களுக்கு ஏதோ மருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சிடி ஸ்கேனில் பார்த்தா இன்ஃபெக்ஷன் இருக்கும். ஸோ மேபி பிளட் தின்னஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிளட் தின்னஸ் கொடுக்குறப்ப அந்த ரத்த ஓட்டம் வந்து சீராக இருக்கும். பிபி ஜாஸ்தியாக இருக்குன்னா பிபியை வந்து நம்ம சரி பண்ணி பார்த்துக்கணும். சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்து நரம்பு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே கம்ப்ரெஷன் இருக்கப்போ கூட பட் அதில் மோஸ்ட் ப்ராப்ளி டீவியேஷன்ஸ் அவ்வளோவா வராது. இருந்தாலும் கொஞ்சம் இந்த முகவாதங்கள் மாதிரி வரும், அந்த மாதிரி ஒத்த குறிகுணங்கள் வரும். இதே மாதிரி தான் பக்கவாதமும். பக்கவாதமும் நிறைய காரணங்கள் இருக்குது. பட் இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய இதில் வந்து ஒரு ரெண்டு கைகளோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கைகள் கால்கள் வந்து பார்த்திங்கன்னா செயலிழப்பு ஏற்படும். பட் முறையாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம், ரூட் காஸ் பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா திருப்பி ரீஅக்கர் கண்டிப்பாக ஆகவே ஆகாது. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? என் பேர் முகமது. எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? சென்னையில இருந்து பேசுறேன். இது யாருக்கான கேள்வி சார்? எனக்கு, எனக்காக தான். உங்க வயசு? பேர் முகமது, வயசு 40. ஓகே ஃபைன் சார், கொஞ்சம் சத்தமா பேசலாம் சார். மாஸ்க்ல குருவா இருக்கேனா? ஓகே, அந்த தொண்டில் ஒரு மாதிரி காலையில் 3:00 ப்ரேயர் பண்ணுவாங்க இல்லையா மாஸ்க்ல போய், அந்த மாஸ்க்ல இது பண்ணும்போது தொண்டில் ஒரு மாதிரி சளி மாதிரி வந்து கட்டிடுது. அதுக்கு என்ன செய்யலாம், என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம்? காலையில் நீங்கள் தொழுகை நடத்துகிறப்ப மாஸ்க்ல நடத்துகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ப்ரே பண்ணுறப்ப உங்களுக்கு தொண்டையில வந்து சளி மாதிரி கட்டிக்குது. உங்களுக்கு இந்த காலை நேரம் மட்டும் தான் அந்த மாதிரி இருக்கு, மற்ற நேரங்கள்ல இருக்குறது கிடையாது? இல்ல, மற்ற நேரத்துல தேவைக்கு காலையில தான் மோஸ்ட்லி டெய்லிஸ் இந்த மாதிரி. ஓகே, அந்த மாதிரி இது பண்றப்ப உங்களுக்கு சில நேரம் இருமல் வர மாதிரி இருக்கா? ஆமா, இருமல் வருது. நேத்து வந்தது. வாய் வறட்சி ஏற்படுதா? ஆமா, கண்டிப்பா தொண்டை வறட்சி ஏற்படுது. ஓகே, வயது என்ன சொன்னீங்க? 40 ஆகுது. ஓகே, நீங்க எப்படி சுவாசம் எப்படி உங்களுக்கு சுவாசம் சீராக இருக்கா மூக்கடைக்கிற மாதிரி இருக்கா மூக்கடைக்கிற மாதிரி இருக்கா ஓகே என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூக்கில் வந்து ஏதாவது ஒரு காரணங்களாக செப்டல் டீவியேஷன் சொல்லுவாங்க செப்டல் டீவியேஷன் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கணும். செப்டல் டீவியேஷன்னா மூக்கில் நடு அந்த தண்டு எலும்பு வந்து அது வளைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. பட்
பேருக்கு இல்லை, நம்மில் பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்டல் டிவியேஷன் இருக்கும். ஆனால் இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேசல் பாலிப். ஸோ உங்கள் மூக்கினோட அந்த நாசி துவாரங்களில் வந்து ஒரு பக்கமோ இல்லை இரண்டு பக்கமோ நீங்கள் லைட் ஒரு டார்ச் மாதிரி அடித்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வந்து ஒரு மல்லிகை மொட்டு மாதிரி ஒரு நம்ம சதையிலேயே ஒரு இது மாதிரி வந்து தெரியும். அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்கக்கூடிய அந்த சைனஸ் ஏரியாவில் வந்து அதிகமாக நீர் கோர்த்து அது ரொம்ப ஃபில் ஆகி அந்த நீரும் கொலகுலத்து இறுகி போகிற தன்மை இருக்கிறப்ப இங்கே உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெளியில் அந்த சளிச்சவில் வந்து அது தள்ளின மாதிரி தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகல் பொழுது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளி பேசுவோம். ஸோ பேசுகிறப்ப வந்து நமக்கு தெரியாது நம்ம அந்த பேச்சு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காற்றை எடுத்துகிட்ருப்போம் போயிட்டுருப்போம், அதனால் நமக்கு ஒரு தெரியாது. ஆனால் தூங்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மூக்கு வழியாக சுத்தமாக சுவாசிக்கிறது கிடையாது, வாயை திறந்து வச்சு தூங்குறப்ப எல்லா பாக்டீரியாவும் மலினத்தோட காற்றில் இருக்கும் மலினங்கள் எல்லாம் அப்படியே ஃபில்டர் ஆகாமல், ஏன்னா மூக்கின் வழியாக பண்ணால் அங்கே வந்து அந்த நிறைய சின்ன சின்ன முடிகள்லாம் இருக்குது, அது அதை வந்து ஃபில்டர் பண்ணிடும். சின்ன சின்ன இரத்த நாளங்கள் இருக்குது, வெளிக்காற்று நம்ம உடல் உஷ்ணத்துக்கு ஏற்றவாரோ அதை வந்து அதை பேலன்ஸ் பண்ணிக்கும் இரத்த நாளங்களில் வந்து இரத்த ஓட்டத்தை சீர்படுத்தி. ஸோ இது எதுவுமே இல்லாமல் டைரெக்டாக போகிறதுனால என்ன செய்யணும், தொண்டை வந்து ஒரு வறட்சி வந்து ஏற்படும். ஸோ வறட்சி ஏற்பட்டு அங்கே இருக்க ஒரு மாதிரி சளி மாதிரி சேர்ந்துக்கும். ஸோ நீங்கள் காலையில் குறிப்பாக இது வந்து யார் எப்போ இருக்கும்னா அதிகாலையில் எந்திரிக்கிறப்ப நமக்கு என்னமோ தொண்டை வந்து ஒரு வறட்சி அடைஞ்ச மாதிரி இருக்கும், கொஞ்ச நேரங்களுக்கு ஒரு மாதிரி குரல் வந்து ஒரு கணக்கணக்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ நம்ம அப்போ அந்த நேரத்தில் யூஸ்வலாக பேசுகிறோம் அப்படின்னா ஒரு இருமல் வர்ற மாதிரி இருக்கும். தொடர்ந்து நீங்கள் பாங்க அதெல்லாம் ஓதுறப்ப என்ன அப்படின்னா, ஏன்னா நீங்கள் அது ஒரு நல்ல ப்ரெஷர் எடுத்து நீங்கள் அதை சொல்கிறப்ப என்ன அப்படின்னா, அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் அந்த ஃப்ளம் அப்படியே அது வந்து கலெக்ட் ஆகி நின்றுட்டு உங்களுக்கு தொண்டையில் சளி வந்து அடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு உரிய பிரச்சனை. அந்த கழிவுகளை வெளிக்கொண்டு வரும் நிலையில் வந்து நம்ம எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். ஸோ இது உங்களுக்கு நீ எந்த நிலையில் இருக்குன்னு தெரியல. யூஸ்வலாக ஆடாதோடை மணப்பாகுன்னு இருக்குது, அது ஒரு ப்ரிப்ரேஷனும் இருக்குது, வெளியிலையும் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். அது ஒரு 15 ml காலையும் இரவும் வெறும் வயிற்றில் வந்து எடுத்துகிட்டு வாங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இது இருந்தது அப்படின்னா அந்த கபம் வந்து கரைய ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி கருநொச்சி மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சமாக வேணும்னா கல்லுப்பு போட்டுக்கலாம். ஸோ வெந்நீரில் போட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு அந்த ஆவியை வந்து பிடிங்க. ஸோ ஆவி பிடிக்கிறப்ப இங்கே அந்த அதாவது இந்த சைனஸில் இருக்க அந்த இன்ஃபில்ட்ரேஷன் அந்த உள்ளே படிந்தது இன்னும் திரவ நிலையில் தான் இருக்குது, ரொம்ப பெருசாக இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அந்த கழிவுகளை வெளிவரும். சுக்குத்திரி புகை இருக்குது. ஸோ அந்த புகை இந்த ஆவி பிடித்தல் ஆடாதுடை மணப்பாகு இதை மூணும் எடுத்தாலே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தது அப்படின்னா வெறும் வந்து ஒரு 20 நாட்கள்லேயே உங்களுக்கு சரியாயிரும். ஐயா இல்லை எனக்கு குறையுது, திருப்பி ரீஎக்கர் ஆகுது, இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகிற மாதிரி இருக்குது, இல்லை எனக்கு சரியே ஆகலை அப்படின்னா முறையாக மருத்துவரை பார்த்து கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன? பேர் வந்து கனி மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க? விருதுநகர்ல இருந்து கால் பண்ணிருக்கேன் மேடம். ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்வி சார்? பையனுக்கான கேள்வி. அவங்க வயசு 21 ஆகுது. ஓகே, உங்களோட கேள்வியை கேட்கலாம். டாக்டர் ராஜலட்சுமி இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் மேடம். ஆ வணக்கம் மேடம். பையனுக்கு பாத்தீங்கன்னா தலைமுடி பூரா வெண்மையா இருக்கு மேடம். ஓகே. ஆமா மேடம். எப்ப வெண்மை நிறமா மாறுச்சு, எந்த வயதுல? பூரா 6 வருஷமா இருக்கு, தலைமுடி ஃபுல்லா வெண்மையா இருக்கு. ஓகே. ரொம்ப வருத்தப்படுறான். ஹீமோக்ளோபின் எல்லாம் நார்மல விட அதிகமாவே இருக்கு. ஓகே. இது லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பார்த்தோம், அது எல்லாமே நார்மல் தான் இருக்கு. ஓகே. அடிக்கடி பிங் வந்து 1.0 காமிக்கு மேடம். டோட்டல் பிலிரூபின் டோட்டல் பிரீலிங் வந்து 1.00 காமிக்குது. ஓகே. அது நார்மலா என்னன்னு தெரியல. நார்மல். இப்போ வெள்ளைமுடி வந்து அதிகமாயிட்டே போகுது, கண்கள் லைட்டா மஞ்சள் இருக்கு. கண்கள் மஞ்சள் நிறமா இருக்கா? எப்ப இருந்து மஞ்சள் நிறமா இருக்கு? சின்ன வயசுல இருந்தே இப்போ ஒரு 4 வருஷமா இருக்கு. சின்ன வயசுல அரிசி தின்ன பழக்கம் இருந்துச்சு, அதனால லைட்டா மஞ்சளா இருக்கு. முகத்துல கொஞ்சம் பிம்பிள்ஸ் இருக்கு. ஓகே. அவருக்கு அடிக்கடி ஜலதோஷம் தும்மல் இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கா, சைனசைட்டிஸ் மாதிரி? இருக்கு. ஈஸ்னோஃபில் கவுண்ட், இந்த பிளட் டெஸ்ட் எடுத்தீங்களா அதுல ஈஸ்னோஃபில் கவுண்ட் எவ்வளவு இருந்தது? அது பத்தி தெரியல மேடம். ஆனா நான் ஹீமோகுளோபின் நார்மலா இருக்குன்னு சொன்னாங்க. சரி, ஓகே. நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க, கண்டிப்பா இதுக்கு விளக்கம் தரேன். அதாவது நரைமுடி, இளநரை, இது வந்து குறிப்பா என்னன்னு சொல்லணும்னா ப்ரீ மெச்சூர் கிரே ஹேர்னு சொல்லுவாங்க இளநரை அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 21 வயது ஆகுது, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17-16 வயதுலேயே வந்து இவருக்கு இளநரை வந்து வர ஆரம்பிச்சுது. இளநரை வர நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ அந்த சகோதரி நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அனிமிக்காக இருக்குது, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது, அதுவும் ஒரு காரணம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பித்த லிவரோட எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்கிறதுனால வருமே தவிர ஜாண்டிஸ் இருக்கிறனால இளநரை கண்டிப்பாக வரவே வராது. கண்கள் வந்து மஞ்சள் நிறமாக இருக்குது அப்படின்னா அதாவது யூஸ்வலாக வந்து டோட்டல் பிலிரூபின் லெவல் வந்து பார்த்திங்கன்னா 1 இருக்கணும். இதில் டைரக்ட் இன்டைரக்ட் இருக்குது, இது ரெண்டையும் கூட்டினா தான் 1. ஸோ அவருக்கு அது நார்மலாக தான் இருக்கும். இது வந்து ரொம்ப லெவலுக்கு அதிகம் ஆகிறப்ப என்னென்னா இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிறமி மாதிரி, ஓகேவா, நம்ம மலத்துக்கும் நம்ம சிறுநீருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறமி கொடுக்குற ஒரு விஷயம். ஸோ இது ரொம்ப அதிகமாக வெளித்தள்ள முடியலை அஜீர்ணம். நான் முன்னாடி ஒரு சகோதரிக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, அஜீர்ணம் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கப்ப அது எங்கெங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மியூக்கஸ் மெம்பரேன் இருக்கும் அங்கே போய் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளங்கைகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் நிறம் தெரியும், கண்கள் வந்து பார்த்திங்கன்னா அடர் மஞ்சள் நிறமாக தெரியும். ஸோ நீங்கள் இப்போ சொன்ன லெவலில் அவருக்கு கண்டிப்பாக ஜாண்டிஸ் இருக்காது.
சரியா? வேற ஏதாவது காரணங்கள், உடல் உஷ்ணம், இப்போ வந்து உஷ்ணம், அந்த லிவரோட மெட்டபாலிசம் வந்து சரியா இல்லை, அதோட எனர்ஜி லெவல், ஸோ எனர்ஜி லெவல் வேற, ஃபங்க்ஷன்ங்கிறது அந்தது வந்து வேற. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கண்கள் மஞ்சள் நிறமாக இருக்கும். லிவரோட ஃபங்க்ஷன் சரி, அந்த எனர்ஜி லெவல் சரியில்லைன்னா அது கண்களில் வந்து மஞ்சள் நிறமாக வந்து காமிக்கும். அது ஒரு விஷயம். அப்போ என்னென்னா அவருக்கு வந்து உடலில் வந்து பித்தம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பித்தம் அப்படிங்கிறது நம்ம சித்த மருத்துவத்தில் சொல்லக்கூடிய வாத பித்தம் கபமும் நீங்கள் இந்த டோட்டல் பிலிரூபினியும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கம்பேர் பண்ணாதீங்க. அதாவது ஒவ்வொரு மருத்துவத்திற்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தத்துவ முறை இருக்குது. நம்ம நார்மலாக நான் இப்போ நான் உங்ககிட்டயே சொல்கிறேன்னா உங்களுக்கு ஜென்ரலாக புரியணுங்கிறதுக்காக தான் சொல்லுவேன். பட் ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறது வேற ஒரு விஷயம். ஆனால் கண்டிப்பாக உங்கள் பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பித்தம் வந்து ஜாஸ்தியாக இருக்கு. அடுத்தது மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனசைட்டிஸ் இருந்தது, இப்போ 6 மாதமாக ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுன்னு சொல்லியிருக்கீங்க. அதாவது சருமம், அது மாதிரி முடி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகத்தில் இருக்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பிரதிபலிக்கிறது தான். நம்ம உடனே சேஞ்சஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஓகே, நீங்கள் ஏதோ ஒரு வகையான ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்க, இப்போ மருந்துகள் இல்லாமல் உங்கள் சைனசைட்டிஸ் நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இளநரை அப்படிங்கிறது வந்து குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் உடனே அதை எதிர்பார்க்காதீங்க. ஸோ முடிங்கிறது அப்படியே கருப்பாகாது, வெளியே வந்தது வெளியே வந்தது தான். இந்த நகம், இந்த முடியெல்லாம் வெளியே வந்தது வெளியே வந்தது தான். அதுக்கடுத்து வரக்கூடிய அந்த ரூட்லேருந்து வர்றது நார்மலாக வருதா அப்படிங்கிறது தான் நம்ம யாரிடமும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ஏன் வந்து இந்த மாதிரி சைனசைட்டிஸ் இருக்கனால வருது அப்படின்னா உள்ளே நம்ம காற்று வந்து சரியாக வந்து போகிறது கிடையாது. ஸோ அந்த நம்ம வந்து இப்போ ஹீமோக்ளோபின் ஓகே, அது உணவுலேருந்து இந்த மாதிரி சத்துக்கள்லேருந்து வருது. அந்த ஹீமோக்ளோபின் இன்னொருத்தரோட பைண்ட் பண்ணி போகணும். ஓகேவா? அந்த பைண்ட் பண்ணி போகிறது வந்து ஆக்சிஜன். இது ரெண்டும் சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தில் வந்து அவங்க வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு கப்பல் ஒரு போட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி ட்ராவல் பண்ணுவாங்க. இப்போ ஹீமோக்ளோபின் இருக்குது, ஆனால் அதை கூட கூட்டிகிட்டு போகிற ஆக்சிஜன் இருக்கணும்ல. இந்த மாதிரி சைனசைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உடலில் வந்து ஆக்சிஜன் பற்றாக்குறை வந்து இருக்கும். ஸோ அப்போ அந்த ஹீமோக்ளோபின் இருந்தும் பிரயோஜனம் கிடையாது. அப்போ உங்கள் பையனோட முடி வேர்க்காலுக்கு வந்து அந்த கெராட்டின்கிற அந்த பிக்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ப்ரொமோட் பண்ண முடியாது. ஸோ அங்கே வந்து அந்த அந்த ஸ்டெம் செல்லையே அந்த ஃபாலிக்கல்லையே அது வந்து டேமேஜ் ஆகிடுது. ஸோ டேமேஜ் ஆகிறதுனால தான் இந்த மாதிரி இருக்கு. இப்போ சைனசைட்டிஸ்க்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா மாத்திரை மருந்துகள் மட்டும் கிடையாது, உள்ளே வந்து லங்ஸையும் க்ளீன் பண்ணணும். ஸோ இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யேகமான நாசி தைலங்கள் இருக்குது. பண்ணுறப்ப அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட லங்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஹீமோக்ளோபின் நல்லா தான் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஆக்சிஜன் கண்டென்ட் ரெண்டும் சேர்ந்து பைண்ட் பண்ணி அது ரத்தத்தில் ட்ராவல் பண்ணி முடியோட அந்த வேர்க்காலுக்கு போகிறப்ப அந்த இதுக்கு தேவையான போஷாக்கு வந்து கிடைக்கும், முடிக்கு தேவையான போஷாக்கு கிடைக்கும். ஸோ அப்போ கெராட்டின் பிக்மெண்ட் கிடைக்கும், அது நார்மல் ஆகிடும். அது ஒரு நல்ல விஷயம். ஸோ இப்போ இவருக்கு சைனசைட்டிஸ் இருக்கனால யூஸ்வலாக வெளியே பஞ்சகற்பம் பொடி வந்து கிடைக்கும். அந்த பஞ்சகற்ப பொடியை வந்து கரிசாலை சாறு இருக்குது பார்த்தீங்களா, அதில் மிக்ஸ் பண்ணி ஒரு 5 times மிக்ஸ் பண்ணி வெயிலில் வச்சு எடுத்து அதை கொஞ்சோண்டு பாலோடு மிக்ஸ் பண்ணி எக்ஸ்டெண்டாக போட்டிங்கன்னா அதில் இருக்க பல விஷயம் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் இருக்குது, வெண்மிளகு இருக்குது, இந்த மாதிரி நெல்லி வற்றல் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னென்னா சைனசைட்டிஸையும் வந்து க்யூர் பண்ணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்க அந்த துவர்ப்பி தன்மை வந்து சப்போஸ் அவங்களுக்கு வந்து டான்ட்ரஃப் மாதிரி விஷயம் இருக்குது இல்லை ஸ்கால்பில் ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது அது போஷாக்க கிடைக்க விடாமல் தடுத்துச்சுன்னா அதையும் வந்து கிளியர் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் இந்த பஞ்சகற்பு குளியல் பொடியை வந்து அது குளியல் பொடிங்கிறது உடம்புக்கும் தேய்ச்சி குளிக்கலாம் பட் நம்ம ஸ்கால்புக்கும் போடலாம். அதோட இந்த கரிசாலி சாறை விட்டு பாவனை பண்ணி போட்டுட்டு வந்தீங்கன்னா அவருக்கு அதாவது உடனே இது போட்ட உடனே முடி கருப்பாகாது. இதில் இருக்க கரிசாலை சாறால் இப்பொழுதுக்கே அவருக்கு கொஞ்சம் வந்து கருப்பு முடியாக அது வந்து தெரிய ஆரம்பிக்கும். சைனசைட்டிஸும் க்யூர் ஆகிறப்ப ஒரு 1.5 years அவரோட முடி நல்லா கிராஜுவலாக சேஞ்ச் ஆகும். ஸோ பொறுமையாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 years அவருக்கு கண்டிப்பாக அந்த இளநரை போயிட்டு முடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு நிறமாக மாறிடும். உங்களுக்கு கால் பண்ணி நிறைய சந்தேகங்கள் கேட்டு தெரிஞ்சிட்ருக்காங்க. இன்னும் தெளிவான விளக்கம் கிடைக்கிறதுக்கும் ஒரு கம்ப்ளீட் க்யூர் கிடைக்கிறதுக்கும் உங்களை நேரடியாக வந்து சந்திக்கணும்னா எங்கே வந்து சந்திக்கலாம் மேம்? ஸோ ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட ஹெல்த் சென்டர் தலைமை மருத்துவமனை வந்து டி நகரில் இருக்குது. ஸோ வியாழக்கிழமை தவிர்த்து மற்ற அனைத்து நாட்களும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருப்பேன். ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் நமது மருத்துவமனையோட ஹெல்த் சென்டர் வந்து திருவள்ளூரில் இருக்குது. ஸோ திருவள்ளூரில் வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கேம்ப் இருக்கும், அங்கே பார்ப்பவர்கள் அங்கே வந்து பார்க்கலாம். ஸோ அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா திருச்சி, கோயம்புத்தூர், மதுரையில் இருக்குது. இது மாதம் 2 times வந்து அங்கே போவோம். ஸோ அங்கே வந்து பார்க்கலாம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சென்னையில் பார்க்க முடியல, இல்லை அருகாமையில் காஞ்சிபுரம், திருத்தணி, அரக்கோணம். ஸோ அங்கே அங்கே இருப்பவர்கள் பார்க்கணும் அப்படின்னா திருவள்ளூரில் வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபைன் மேம்.
நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? எனக்கு வந்து இந்த ஏதாவது கோல்டா சாப்பிட்டாவோ இல்ல ஏதாவது தலை குளிச்சாவோ அப்படியே தள்ளி மாதிரி வந்துட்டு மேடம். சுடத்தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வாமிட் பண்ணாதான், அந்த கைய விட்டாவது வாமிட் பண்ணா அப்படியே குழப்பம் அந்த ஈல மாதிரி வந்துடும் மேடம். அதுக்கப்புறம் தான் மேடம் தலைவலி எல்லாம் குறையும். ஐயா, இந்த ஏதாவது குளிர்ச்சியா சாப்பிட்டா அப்படிங்கறீங்களா? சோ அந்த குளிர்ச்சி அப்படிங்கறது எப்படி நீங்க மீன் பண்றீங்க, என்ன அர்த்தம்? அது சாதாரணமா ஒரு தண்ணி கூட தண்ணி ஊத்துற அந்த ஜில் வாட்டரோ இல்ல இந்த மாதிரி. ஜில் வாட்டர்ங்கறது நீங்க சொல்றது ஐஸ் வாட்டர் அப்படி சொல்றீங்களா? ஐஸ் வாட்டர், ஆமாங்க மேடம். ஐஸ் வாட்டர் ஏன் ஐயா சார், ஐஸ் வாட்டர் ஏன் குடிக்கணும் நம்ம? ஐஸ் வாட்டர் குடிப்பது தவறு தானே? அங்க உணவு முறை வேற தானே? இப்ப உடம்பு என்ன இங்கயாவது கொஞ்சம் சாதா தண்ணி, சுடு தண்ணி இல்லாம சாதா தண்ணி குடிச்சா கூட அந்த மாதிரி ஆயிடுச்சு மேடம். ஓகே, அதாவது நமக்கு பல பேருக்கு வந்து புரிதல் இருக்கிறதுல சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தான் வந்து தவறுதலா வந்து எடுக்கிறோம். ஸோ நீங்க ஐஸ் வாட்டர் அப்படின்னா, ஏன்னா பல பேருக்கு வந்து ஒரு ஐஸ் வாட்டர் குடிப்பதே வந்து ஒரு வழக்கமா வந்து இருக்குது. ஐஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு தண்ணி, பட் அந்த மாதிரி எடுக்கவே கூடவே கூடாது. ஈவன் வந்து ஐஸ் வாட்டர் வந்து ஈஸியா வந்து எந்த ஒரு பாக்டீரியா வளர்வதற்கும் ஒரு ஈஸியான ஒரு என்ன சொல்கிறது ஒரு மீடியாவாக வந்து இருக்கும். ஸோ என்ன அப்படின்னா, நீங்கள் சொல்லுவதிலிருந்து நீங்கள் அடிக்கடி இந்த குளிர்ந்த உணவுகள் இந்த மாதிரி எடுக்கிறப்ப இங்கே என்ன காரணம்னா, இங்கே இந்த குளிர்ச்சியை விட நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த குளிர்ச்சியானது ஒரு கூல்ட்ரிங்க்ஸோ இந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாக்கள் ரொம்ப இருக்கு. ஸோ நம்ம எடுக்கிறப்ப நம்ம குடிக்கிறோம், குடிக்கிறப்ப வெளியில் இருக்கக்கூடிய பாக்டீரியா அதில் ஈஸியாக இது பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போகிறப்ப அந்த பாக்டீரியா வளர்வதற்கு ஒரு ஏதுவான ஒரு சூழ்நிலை இருக்கு. ஸோ அந்த பாக்டீரியா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுரையீரல்களுக்கும் போகும். நம்ம உணவு வழியாக தான் எடுக்கிறோம், பட் அதுக்கும் நம்ம சுவாச குழாய்க்கும் போகிறதுக்கு பக்கத்தில் தான் ஒரு முன்னாடி வந்து ஒரு பைப் மாதிரி இருக்குது. ஸோ அங்கே போகிறப்ப ஈஸியாக இன்ஃபெக்ஷன் வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் வந்து இருக்கிறப்ப நுரையீரலை வந்து பாதிப்படைய வைக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் நார்மலான ஒரு விஷயம் எடுக்கிறப்ப கூட அதை உங்கள் உடம்பு ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்படுது. ஏன்னா பல பேருக்கு சொல்கிறேன், எல்லோருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தால தான் வந்து இல்லை, நம்ம உணவு முறை இந்த உணவு முறைகளால் தான் வந்து பார்த்தீங்கன்னா தவறுதல் வந்து ஏற்படுது. நீங்கள் அந்த மாதிரி எடுக்கிறப்ப உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் திருப்பி ரீஎக்கர் ஆகி ஒரு ஜலதோஷம் பிடிக்கிறப்பையோ தலைவலி வர மாதிரியெல்லாம் இருக்குது. ஏன் தலைவலி வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னா, இங்கே இந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த இரத்த ஓட்டம் வந்து சீராக இருக்காது. ஏன்னா ஆக்சிஜனில் பிளட்டில் அவ்வளோவா இருக்காது, சீராக இருக்காதப்ப மூளைக்கு ஓடக்கூடிய இரத்த நாளங்கள் வந்து இதாகும். அதனால தான் குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த பொட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தலைவலி வந்து அவர்களுக்கு வந்து ஏற்படும். தலைவலி ஏற்படும், நம்ம யூஸ்வலாக சொல்லுவாங்க வெற்றலை அந்த மாதிரி, இல்லைனா லைட்டாக இங்கே மசாஜ் கொடுக்குறப்ப அந்த பிளட் வெசல்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இரத்த ஓட்டம் வந்து சீராகும். இந்த மாதிரி இருக்கிறப்ப நமக்கு ஒரு தலை சுத்தல் அந்த மாதிரி இருக்கும், பித்தம் வந்து அதிகமாகும். ஸோ நீங்கள் வாந்தி எடுத்தவுடனே, ஏன்னா இந்த ரத்தம் ஓட மாட்டேங்குதுன்னா அதிகமாக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிக்கும். பிபி கொஞ்சம் ஷூட் அப் ஆகிறப்ப உங்களுக்கு தலை சுத்தல், தலைவலி, வாந்தி இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்போ இதுதான் உங்களோட கண்டிஷன். இதிலேருந்து நீங்கள் வெளிவரணும் என்ன அப்படின்னா, இந்த குளிர்ச்சியானது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உணவு வந்து இயற்கையாக குளிர்ச்சியை கொடுக்கணும். அந்த உணவு வந்து நமக்கு உடலுக்கு குளிர்ச்சியை தரணுமே தவிர, அந்த உணவு குளிர்ச்சியாக இருந்து நம்ம நாக்குக்கு மற்றும் குளிர்ச்சியை தரக்கூடிய உணவுகள் எதெல்லாம் இருக்கோ அதை அவாய்ட் பண்ணணும். ஸோ அந்த ஐஸ் வாட்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி விஷயத்தை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். இளநீர் வந்து நம்ம பருகணும், கம்பங்கூழ் வந்து பருகணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடலுக்கு குளிர்ச்சியை தரும், ஆனால் உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் வந்து வரவே வராது. இப்போ அந்த ரொம்ப சொல்லுவாங்க இந்த தும்முறது ஜலதோஷம் பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவர்கள் வந்து ஏதாவது ஒரு மலைகளில் போய் ஒரு ஃபால்ஸில் குளிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக 100% அவர்களுக்கு காய்ச்சல் வராது, தும்மல் வராது. யூஸ்வலாக நம்ம பார்த்தீங்கன்னா இந்த நீர்வீழ்ச்சிகள்லாம் இருக்கிறது மலை சார்ந்த பகுதிகளில் தான் இருக்கும், அங்கே குளிர்ச்சித்தன்மையும் இருக்கும், ஆனால் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா அதெல்லாம் இயற்கை, இந்த ஐஸ் வாட்டர் இதெல்லாம் செயற்கை. இந்த செயற்கையை நம்ம நாடுறப்ப தான் நமக்கு பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெய்லி காலையில் நல்லா ஒரு செம்பு வெந்நீர் எடுங்க. வெந்நீர் எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்பூன்
குழம்பு மஞ்சள் தூள், ஒரு சிட்டிகை மிளகுத்தூள் போட்டு டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே வாய் குப்பிடிச்சிட்டு அதை குடிங்க. ஸோ இந்த மஞ்சள் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஆன்டிசெப்டிக், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, ஆன்டி பாக்டீரியல் ஆக்ஷன் இருக்குது. அதே மாதிரி மிளகுக்கும் ஆன்டி பாக்டீரியல் ஆக்ஷன் இருக்கும். ஸோ இது என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக கபத்தை வந்து குறைக்க ஆரம்பிக்கும். கபத்தை குறைச்சிட்டு வர்றப்ப நீங்கள் யூஸ்வலாக எடுக்கக்கூடிய உணவுகள் இந்த மாதிரி தன்மை இருங்க. எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் என் உடம்பை குளிர்ச்சியாக்கணும் அப்படின்னா இளநீர் குடிங்க, பாதாம் பிசின் எடுங்க, கம்பங்கூழ் எடுங்க, அந்த மாதிரி இது பண்ணுங்க. குளிர்ந்த குளிர்ச்சியான நேரம் அப்படின்னா உஷ்ணமாக எடுக்கணும் அப்படின்னா சூடாக குடிக்கணும் அப்படிங்கிறத இது பண்ணாதீங்க. உடலுக்கு உஷ்ணம் கொடுக்கக்கூடியது என்னது? ஸோ அசைவு பிரியர்களாக இருந்தாங்க அப்படின்னா மட்டன் அந்த மாதிரி எடுத்துக்கலாம், இல்லை மட்டன் சூப் வந்து அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை சைவ பிரியர்கள் அப்படி இருந்தாங்க, சைவமாக இருந்தது அப்படின்னா நெய் சார்ந்தது, பாதாம், இந்த மாதிரி எடுத்து நம்ம உடம்ப, அதுதான் உஷ்ணம் குளிர்ச்சியே தவிர சூடாக குளிருது சூடாக காஃபியை ஊற்றிக்கலாம் அப்படிங்கிறதும் தவறான விஷயம். ரொம்ப வெயிலாக இருக்குது, குளிர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐஸ் வாட்டரோ கூல்ட்ரிங்க்ஸோ குடிக்கிறோம்னா அது தவறான விஷயம். நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறது இது பண்ணாதீங்க. உள்ளார்ந்து வந்து நமக்கு அந்த உணர்வு வரணும். அந்த மாதிரி இயற்கை சார்ந்து போங்கய்யா, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த தொந்தரவுகள் எல்லாம் நீங்கிரும். நன்றியா. ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு. இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஆஸ்மா சார்ந்த கேள்விகள் கேட்கும் போது இப்போ நீங்கள் உணவு ரீதியாக நான் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஆஸ்மா பேஷண்ட் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, நான் குளிர்ச்சியாக சாப்பிட்டா உடனே எனக்கு ரொம்ப அதிகமாகிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன மாதிரியான உணவுகள்லாம் எடுத்துக்கலாம், இதெல்லாம் நிச்சயம் தவிர்க்கணும் மேம்? கண்டிப்பாக, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த குளிர்ச்சி அப்படிங்கிறது ஒரு ஆஸ்மா பேஷண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு முள்ளங்கி எடுத்தாலோ இல்லை சொரக்காய் எடுத்தாலோ எந்த பிரச்சனையும் ஏற்படாது. அவங்க அந்த ஐஸ் வாட்டர் இந்த மாதிரி எடுத்தால் தான். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு குளிர்ந்த காலம், இப்போ மழை பெய்து கொண்டு இருக்குது, இப்போ நார்மலாக இப்போ ஒரு நம்ம தண்ணீரை அப்படியே பருகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் சில்னஸ் அது நம்ம இதை தாண்டி கொஞ்சம் குளிர்ச்சியாக தான் இருக்கும். ஸோ அப்போ மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த குளிர்ச்சி மாற வந்து வெதுவெதுப்பான நீர், லியூக்வாம் வாட்டர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வெந்நீரை இந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து அவங்க வந்து எடுத்துக்கணும். அதை தவிர்த்து வெயில் காலத்தில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக யாரானாலும் கேன் வாட்டர் வந்து அவாய்ட் பண்ணிடணும். நார்மலாக நம்ம கிடைக்கக்கூடிய தண்ணீர் இருக்குது பார்த்தீங்களா, அவங்கவுங்க இருக்கிற இடத்துல எந்த தண்ணீர் கிடைக்குது அதை நல்லா இரவு கொதிக்க வச்சுட்டு, அதை நான் சொல்கிறது வெயில் காலத்தில் கொதிக்க வச்சுட்டு மறுநாள் வந்து அந்த தண்ணீரை வந்து அந்த மாதிரியே குடிக்கலாம், பிரச்சனை கிடையாது. இந்த குளிர்காலத்தில் மட்டும் இல்லை மழைக்காலத்தில் மட்டும் வெதுவெதுப்பான நீரை வந்து அவங்க பருகணும், அந்த ஒரு விஷயம். அது மாதிரி இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கம்பு இந்த மாதிரி வந்து எடுக்கக்கூடாது. சிறுதானியத்தில் இப்போ என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திணை அந்த மாதிரி விஷயம் எடுக்கலாம். திணை, குதிரைவாளி இந்த மாதிரி உணவுகள் எடுக்கிறது ரொம்ப நல்லது, குறிப்பாக ஆஸ்துமா பேஷண்ட்ஸ்க்கு வந்து அது மிகுந்த நன்மை தரும். அதே மாதிரி மோர் அப்படிங்கிறது, ஏன்னா நம்ம திருப்பி நம்ம எல்லாரையுமே ரிப்பீட்டடாக சொல்கிறோம், மோர் எடுத்தால் வந்து சளி பிடிச்சிக்குது அப்படியெல்லாம் கிடையாது. பால் எடுத்து பால் காய்ச்சிறப்ப சுக்குத்தூள் சேர்த்து நம்ம தயிர் ஏதோ உர ஊற்றிட்டு மறுநாள் அதை இஞ்சி மிளகுத்தூள் சேர்த்து கண்டிப்பாக பிராங்கியல் ஆஸ்மா பேஷண்ட்ஸ், ஏன்னா நான் கொடுத்துட்ருக்கோம் அந்த ஒரு இதில் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன், எந்த விதமும் அவங்களுக்கு ஆகாது. அந்த மாதிரி எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும், எந்த மருத்துவரிடம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் இல்லை எந்த மருத்துவ முறையானாலும் இந்த மாதிரி நம்ம எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கபம் இருக்காது. இது மாதிரி பிராங்கியல் ஆஸ்மா பேஷண்ட்ஸ் கண்டிப்பாக பால் சார்ந்த உணவுகள் வந்து எடுக்கக்கூடாது, ஆனால் மோரை தவிர்த்து, மோர் அந்த கபத்தை சரி பண்ணுறதுக்கு தான் நம்ம சுக்குத்துள்ளு எடுத்துக்கிறோம், அதை தவிர்த்து பால் வந்து எடுத்துக்கக்கூடாது. என்ன காரணங்கள் பால்னால், பால் வந்து ஒரு கபப்பொருள். இப்போ மருந்துகளுக்கு பால் கொடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சித்த மருத்துவத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா நுரையீரல் சார்ந்த விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா திப்பிலி ரசாயனம் இருக்கு. பட் சில பேர் அவங்களோட நாடியை நாங்க பரிசோதிப்போம். ஸோ அப்போ அவங்களுக்கு அலல் குற்றம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா அந்த திப்பிலி ரசாயனத்துக்கு ஒரு வெஹிக்கிளாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பால் கொடுப்போம். ஏன்னா அந்த பாலை முறிக்கும் இந்த மருந்துகளில் உள்ள சில உஷ்ணத்தை சரி பண்ணும் நிலை வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலுக்கு இருக்கு. ஸோ பாலில் இருக்க அந்த கபத்தை முறிக்கும் தன்மையும் இந்த மருந்துக்கு இருக்கு, எந்தவித பிரச்சனையும் இருக்காது. அதை தவிர்த்து சும்மா அதிகமாக பால் எடுத்தோம் அப்படின்னா அது ஈவன் காஃபி டீயில் கூட எடுத்தோம்னா அது உள்ளே போயிட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கபத்தை வந்து அதிகரிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த நெய் போன்ற விஷயம் வந்து பிராங்கியல் ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் எடுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த பால் மாதிரிலாம் எடுக்கிறப்பமா அது செரிமானமாகாது. ஸோ என்னென்னா வயிறு மந்தத்தை வந்து உண்டு பண்ணும். நம்ம சுவாசிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நுரையீரலில் சுற்றி இருக்கக்கூடிய மார்பு பகுதி தசைகள் மட்டும் வேலை செய்வது கிடையாது, வயிற்று பகுதி தசைகளும் ரொம்ப முக்கியம் சுவாசிப்பதற்கு, அதுவும் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மந்தம் இருக்கிறப்ப ஒரு ப்ளோட்டிங் இருக்கும். ஸோ ப்ளோட்டிங் இருக்கிறப்ப அந்த வயிற்று பகுதி அவ்வளோ சுவாசிக்க முடியாது, வயிறு என்னமோ அப்படியே ஒரு மாதிரி கல் போட்ட மாதிரி இருக்கும், அப்போ நமக்கு சுவாசிப்பதில் வந்து ரொம்ப சிரமம் ஏற்படும், அந்த மாதிரி ஒரு விஷயம். அப்புறம் செயற்கை உப்புக்கள், செயற்கை நிரம்பிகள், பேக்கெட் ஐட்டம்ஸ், இதுதான் தவிர்க்க வேண்டிய விஷயம். எந்த ஒரு உணவும் தவிர்க்க வேண்டிய விஷயம் கிடையவே கிடையாது.
இயற்கை சார்ந்த எல்லா உணவுகளும். அது வந்து என்னென்னா அது சீதோஷத்தை உஷ்ணத்தை கொடுக்கக்கூடியதா இல்லை குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியதா, அது என்னென்னா உள்ளார்ந்து நம்ம உடம்புல அதை மட்டும்தான் நம்ம பகுத்து அறிஞ்சுக்கணுமே தவிர அதை தவிர்த்து மற்ற அனைத்து உணவுகளையும் எடுத்துக்கலாம். இயற்கையை தாண்டி செயற்கைக்கு போக வேண்டாம். கம்பு கோதுமைனா அப்படியே சாப்பிடுங்க. அந்த கோதுமையை சலவை செய்து வரக்கூடிய மைதாவை வந்து அவாய்ட் பண்ணிடணும். ஸோ அந்த மாதிரி உணவு முறை எடுத்தாலே போதும், பிராங்கிலாஸ்துமா மட்டும் இல்லை அதை தொடர்ந்து ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை நம்ம தவிர்த்திடலாம். ஓகே மேம், இந்த ஒன் ஹவர்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் என்னோட டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் கட்டி கட்டலிங் பை ஃப்ரம் யூ ஆல்.